வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேட்டோக்கனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியுமா 10,000 20,000 அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அந்த லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுவேன், லேட்டோக்கன் ஏர்ட்ராப், ஏர்ட்ராப்னாவே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதான சான்ஸ் தான், ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் இதை பற்றி தெரியாத மக்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் பண்ணாமல் இருக்க மக்கள் இனிமேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிறதுனா அந்த குட்டி பெல் பண்ணி சேர்த்து தட்டி விட்டுருங்க. பிகாஸ் இதுமாதிரி ஏர்ட்ராப் வீடியோ ஏதாச்சும் காயின் வந்து பை பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 7 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீஸ்னு ஒரு காயின் வந்துட்டு 100 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதோட ஒருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு AOC அப்படின்னு ஒரு காயின் வந்து ரிசீவ் ஆச்சு, 150.7 காயின் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த காயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு என்னோடய அசஸ்ட்டுக்குள்ளே போயிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்போயுமே ஏர்ட்ராப்பில் ரிசீவ் ஆகிற காயினை செல் பண்ணவே மாட்டேன். ஸோ பிஜி டெஸ்ட்லேருந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், எவ்வளோ காயின் இருக்குன்னு பாருங்கள் சிடி முடிக்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்ட்ராப்பில் ரிசீவ் ஆன காயின் தான். பட் AOC-ன்ற காயினை மட்டும் நான் தெரியாமல் எத்தீரியம் பேர் கூட அன்றைக்கி செல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிந்தா நேத்து நைட்டு எவ்வளோ டாலருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $64, 150.7 காயினை வந்து $64 வந்து நான் செல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த நாள் இது எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா $300 முடிக்க போச்சு. அதாவது ஒரு காயின் வந்து 2 ரூபான்ற மதிப்பில் 150 காயின் பார்த்திங்கன்னா $300 போச்சு. $300 ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு லேட்டோக்கன் ஏர்ட்ராப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ண முடியும். நம்ம சேனலில் நான் எப்போயுமே வந்து ஏர்ட்ராப் வந்து வந்தாலுமே நான் வீடியோ போட்டுருவேன். பிகாஸ் ரீசன் என்னென்னா இது மாதிரி தான் நம்ம கிளைம் பண்ணுற காயினில் ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலில் வந்துட்டு ரீச் ஆகிரும் காயினோட ப்ரைஸ். இன்னுமே நான் சொல்கிறேன், என்கிட்ட ஏர்ட்ராப்பில் ரிசீவ் ஆன காயினில் பார்த்தீங்கன்னா BRG எல் கேஷ். ஸோ இந்த காயின் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ARX இந்த காயின், இது மாதிரி காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காயின்ஸ் இருக்குது ஏர்ட்ராப்பில் ரிசீவ் ஆனது மட்டும், இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சரில். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லேட்டோக்கன் ஏர்ட்ராப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து நான் அடுத்து லேட்டோக்கனில் எப்படி KYC கம்ப்ளீட் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம சேனல் நீங்கள் ஒரு டச்சில் இருந்தீங்கன்னா லேட்டோக்கன் ஏர்ட்ராப் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து நான் வீடியோ போடுவேன், அதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.